சமைக்கிறதுக்கு முன்னாடியே பசிக்குதுப்பா. இதுதான் நம்மளோட ஐபிஎல் பிளே கிரவுண்ட். எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் ஒரே டீம்ல இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம நூடுல்ஸ் செஞ்சு தரலாமா? வாங்க நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் போய். மாகிஜி, அஸ்வின்ஜி, ரோஹித்ஜி, அப்புறம் கோலிஜி. ஓகே, உங்களுக்கெல்லாம் நூடுல்ஸ் ஓகேவா? அச்சிச்சோ, டிஃப்ரெண்டாக வேற கேட்குறாங்களே, நமக்கு வேற தெரியாது. சரி ட்ரை பண்ணுவோமா? தலை இப்போ ஆம்லெட் ஓகேவா? ஜி உங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தானே? நித்யா ஜி, ஹே ஜாலி, ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம பலூன் ஊதி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்பி ஆம்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாமா? நான் ஏற்கனவே இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட்டை தோல் சீவி அதை துருவ போகிறோம் நம்ம. துருவுன கேரட் ரெடி. அடுத்ததா பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட புது சொப்பு ஜாமான் நான் வச்சுருக்கேன். பீன்ஸும் ரெடி ஆயாச்சு. இப்போ தக்காளியும் கட் பண்ண போகிறோம். அடுத்தது வெங்காயம். பச்சை மிளகாய். கருவேப்பில கொத்தமல்லி. இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அடுத்ததா அதோட ஃப்ரெண்டு தக்காளியும் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டாச்சு. அடுத்ததா கேரட். இப்பி சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான முட்டை தோனிஜிட்டு தான் இருக்குது. அவர் ஷார்ட் அடித்தா தான் வரும். ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு. சரி நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், அவ்வளோதான். இப்போ ஸ்பெஷலான இப்பி மசாலா பொடி பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்மளோட நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் பார்த்தீங்களா. இப்பி நூடுல்ஸ் இதில் போட்டாச்சு. அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது இப்பி. நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆம்லேட்டுக்காக நான் தோசை தவா வச்சாச்சு. தலையோட ஷாட் வந்துருச்சு. நம்ம ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டை கிடச்சிருச்சு. முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். பீட் பண்ண முட்டையில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மிளகாத்தூள், இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆம்லேட் ஊற்றிக்கலாம். நம்ம தோனிஜி சொன்ன மாதிரியே இப்பி நூடுல்ஸ் ரொம்ப லாங்காக இருக்குல்ல. இப்போ நம்ம ஆம்லேட்டில் நம்ம செஞ்ச நூடுல்ஸை வச்சு திருப்பி போட போகிறோம். ஆம்லேட் வந்து ஆஃப் பாயிலாக இருந்தால் போதும், அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ அப்படி திருப்பி போட்டாச்சு. நம்மளோட இப்பி ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயாச்சு பார்த்தீங்களா. சுட சுட இப்பி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம தோனிஜிக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். யம்மி யம்மி. இருங்க இருங்க, உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்போ நூடுல்ஸ் கொடுக்கலாமா? அவங்க எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, லைனில் நிற்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி இப்பி ஆம்லேட் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல்ல
ஃபோரு சிக்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் ஆடிங்க.